எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கிராண்ட் பியானோ. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு பியானோ பிளேயர். 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்பிளேயபிள் பீஸ்னு சொல்லப்படுற ஒரு காம்ப்ளெக்ஸான மியூசிக் பீஸை வாசிக்கும் போது அவனுக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்து ஸ்ட்ரக் ஆகிறான். அதனால அதுக்கப்புறம் அவன் பியானோ வாசிக்கவே இல்லை. இப்ப 5 வருஷம் கழிச்சு அவனோட குரு பேட்ரிக் அப்படிங்கிறவருக்கு டெடிகேட் பண்றதுக்காக அவன் ஒரு பியானோ கான்சர்ட்ல வாசிக்கிறதுக்காக சிக்காகோக்கு வர்றான். ஆக்சுவலா அந்த அன்பிளேயபிள் பியானோ பீஸை கிரியேட் பண்ணது அவனோட குரு தான். அதுவும் இல்லாம அவன் இன்னைக்கு வாசிக்க போறது அவன் குருவோட பியானோ தான். அவன் அந்த கான்சர்ட்ல வாசிக்க ஆரம்பிக்கும் போது அவன் கிட்ட, நீ ஒரு நோட் தப்பா வாசிச்சா கூட உன்னையும் ஒய்ஃபையும் சுற்றுவேன்னு ஒருத்தன் கன் பாயிண்ட்ல மிரட்டுறான். அவன் ஏன் ஒரு நோட்டை கூட தப்பா வாசிக்க கூடாது, அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, அப்படி அந்த நோட்ஸ் எல்லாம் கரெக்டா வாசிச்சா அந்த கில்லருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் எமோஷன் நிறைய த்ரில்லர் கலந்து விறுவிறுப்பான திரைக்கதையோட சொல்லி இருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல. இதோட போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் படம் பார்க்கலாம். ஆனா படம் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கொடவுன் மாதிரி இடத்துல இருந்து ஒரு பியானோவை பத்திரமா எடுத்து ஒரு ட்ரக்ல ஏத்துறத காட்டுறாங்க. அது பேட்ரிக் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான பியானிஸ்டோட பியானோ, அதாவது நம்ம ஹீரோவோட குருவோட பியானோ அது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோ வந்து இறங்குறான். அவனோட ஒய்ஃப் ஒரு பிரபலமான சிங்கர், அப்புறம் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அவன் வழியில வரும்போதெல்லாம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே வரான். 5 வருஷம் கழிச்சு பியானோ வாசிக்க போறத பத்தி அவன் பயப்பட அவன் ஒய்ஃப் அவனுக்கு தைரியம் கொடுக்கறா. அவன் ஒரு அன்பிளேயபிள் பியானோ மியூசிக்கை வாசிக்க ட்ரை பண்ணான்னு சொன்னேன்ல, அதோட பேரு லாசிங் கெட். அதை கம்போஸ் பண்ணது அவனோட குரு பேட்ரிக் தான். ஆனா அவனுக்கு இன்னும் அந்த அன்பிளேயபிள் மியூசிக்கை வாசிக்கிறதுக்கு பயம். அதுவும் அவனோட குருவோட பியானோல தான் வாசிக்க போறான். இதுக்கப்புறம் அந்த விலை மதிப்பில்லாத பியானோ சுவிட்சர்லாந்து போக போகுது. இப்ப கட் பண்ணா டைம் இல்லாததுனால ஹீரோ கார்லயே தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறான். அதுக்குள்ள அந்த ஆடிட்டோரியம் வர அதோட பின் வழியா உள்ள போறான். அப்போ ஒரு வேலையால் வந்து ஹீரோ வாசிக்க போற அந்த பியானோ நோட்ஸ் உள்ள ஃபைல் அவங்க கிட்ட கொடுக்கறான். அடுத்து ஹீரோ அங்க இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு நார்மன பாக்குறான். அவன் தான் அந்த கான்சர்ட்டோட மியூசிக் கண்டக்டர். ஹீரோ அவங்க கிட்ட, நான் அந்த ப்ரீசியஸான பியானோல வாசிக்க போறத நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு, ஏற்கனவே ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னு சொல்ல. அதுக்கு அந்த நார்மன் நம்ம ஹீரோ கிட்ட, இதுக்காக எல்லாரும் 5 வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க, அப்புறம் நீ டென்ஷன் ஆகுறத பத்தி கவலைப்படாத, ஏன்னா நீ ஒரு நோட் தப்பா வாசிச்சா கூட அது ஆடியன்ஸ் யாருக்குமே தெரியாது, அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, பயப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு தைரியம் கொடுக்கறான். அடுத்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அந்த கான்சர்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்து ஹீரோயின் உள்ள உட்கார வைக்கிறா. இப்ப கட் பண்ணா ஹீரோ டென்ஷனோட ஸ்டேஜ் கிட்ட போகும்போது அங்க வந்த அதே வேலையால் அவங்க கிட்ட, சார் உங்க ஸ்கோரை மறந்து டிரெஸ்ஸிங் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவனோட மியூசிக் ஃபைல் அவங்க கிட்ட கொடுக்கறான். அதை ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த அன்பிளேயபிள் பீஸ்னு சொல்லப்படுற அந்த லாசிங் கெட்டே அப்படிங்கிற மியூசிக்கோட நோட்ஸ் இருக்கு. அதை பார்த்தோன்ன ஹீரோ டென்ஷன் ஆகிறான். டக்குன்னு அதை எடுத்து கசக்கி கீழே போட்டுறான். ஆனா அது அங்க இருக்கிற குப்பள்ளிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையால் பாத்துறான். அதை பார்த்தோன்ன ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க. அந்த கான்சர்ட் ஆரம்பிக்குது. அவன் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் கிட்ட இருக்கிற நோட்ஸ்ல ஒரு பேஜ்ல, நீ ஒரு நோட்டை தப்பா வாசிச்சா கூட நீ செத்துருவன்னு யாரோ எழுதிருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோ திரும்பி சுத்தி சுத்தி பாக்குறான். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யாரோ தாங்கிட்ட விளையாடுறாங்களோன்னு ஹீரோவுக்கு தோணுது. இப்ப அவன் அடுத்த பேஜ திருப்பினா, அதுல நான் என்ன உன் கூட விளையாடுறேன்னு நினைச்சியா, உனக்கு ரைட் சைடுல பார் அப்படின்னு எழுதி இருக்கு. அங்க பார்த்தா அங்க ஒரு லேசர் லைட் வருது, அதாவது கன்னை எய்ம் பண்றதுக்கு ஒரு லேசர் லைட் வரும்ல, அந்த மாதிரி லேசர் பாயிண்ட் அது. அதை பார்த்தோன்ன ஹீரோ ஷாக் ஆகிறான். இப்ப கில்லர் அந்த கன் பாயிண்ட வச்சு அடுத்த பக்கத்தை திருப்பு அப்படிங்கிற மாதிரி காட்ட, ஹீரோ அடுத்த பக்கத்தை திருப்பினா அதுல, நீ யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா உன்னோட ரெண்டு கண்ணுக்கு நடுவுல சுடுவேன்னு எழுதி இருக்கு. அதை பார்த்தோன்ன இப்ப ஹீரோவுக்கு உண்மையாவே பயம் வர ஆரம்பிக்குது. அவன் உடனே சீட்டை விட்டு எந்திரிச்சு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து யாரா இருக்கும்னு செக் பண்றான். பார்த்தா அங்கேயே அந்த லேசர் பாயிண்ட் அவனை ஃபாலோ பண்ணி வந்து போய் சீட்ல உட்காரு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க அவன் வேற வழி இல்லாம போய் உட்காறான். இப்ப மறுபடியும் அடுத்த பேஜை திருப்பின அந்த லேசர் பாயிண்ட் காட்ட, அந்த பேஜை திருப்பி பார்த்தா அதுல பிளே த பியானோ அப்படின்னு எழுதிருக்கு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம வாசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து ஒரு பிரேக்ல நம்ம ஹீரோ எந்திரிச்சு வேக வேகமா டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற அவன் போனை எடுத்து பார்த்தா அதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, நீ யாருக்காவது போன் பண்ண ட்ரை பண்ண அவன் ஒய்ஃப சுற்றுவேன்னு இருக்கு. அதுவும் இல்லாம உன்னோட பேகோட சைட் பாக்கெட்ல பாருன்னு ஒரு மெசேஜ் வர, உடனே அவன் பேகை பார்த்தா அதுல ஒரு இயர்போன் இருக்கு. அதை எடுத்து ஹீரோ காதல மாட்டறான். இப்ப அந்த கில்லர் ஹீரோ கிட்ட, நீ போலீஸ் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயாவது கான்டாக்ட் பண்ண நினைச்சினா லாஸ் உனக்கு தான், ஒழுங்கா திரும்பி ஸ்டேஜுக்கு போன்னு மிரட்டுறான். ஹீரோ வேற வழி இல்லாம ஸ்டேஜுக்கு போறான். அப்படி போகும்போது அந்த கில்லர் ஹீரோ கிட்ட, உனக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இந்த லேசர் பாயிண்ட பாருன்னு அங்க ஸ்டேஜ்ல ஷூட் பண்ணி காட்டுறான். அந்த ஸ்டேஜ்ல அவன் ஷூட் பண்ண இடத்துல ஒரு ஹோல் விழுந்திருக்கு. அவன் உடனே ஹீரோ கிட்ட, என் கிட்ட இருக்கிறது சத்தமே வராத ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு கன்னு, இப்ப நீ ஸ்டேஜுக்கு போய் வாசிக்கலனா இதே மாதிரி உன் ஒய்ஃபோட தலையிலேயே சுடுவேன் மிரட்டுற. உடனே ஹீரோ வர வழி இல்லாம அவன் சீட்ல போய் உட்கார்றான். அப்ப அந்த கில்லர் ஹீரோ கிட்ட, இங்க சில ரூல்ஸ் இருக்கு, நீ பண்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், அதாவது யாரையாவது நீ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா அது எனக்கு கேக்கும், ஸ்டேஜை விட்டு நீ வெளியில போனா அதை என்னால பார்க்க முடியும், போலீஸோ செக்யூரிட்டியோ வந்தா அதுவும் எனக்கு தெரியும், இதுல நீ எதை ட்ரை பண்ணாலும் உன்னோட ஒய்ஃப் செத்துருவா,
ஆனா நீ வாசிக்கும் போது ஒரு நோட் தப்பா வாசிச்சா கூட உன்னால எனக்கு எந்த யூஸும் இல்ல, நான் உன்னையே கொன்னுடுவேன், அதனால நான் சொல்றத செய்யறத தவிர உனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றான். இப்ப ஹீரோ வேற வழி இல்லாம வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கில்லர் எதுக்காக ஹீரோ மிரட்டுறான்னு தெரியல. அதுவும் அந்த நோட்ஸ் எல்லாம் தப்பா வாசிக்காம கரெக்டா வாசிச்சா அவனுக்கு என்ன கிடைக்கும்னு ஹீரோவுக்கு தெரியல. படம் பாக்குற நமக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்து ஒரு பிரேக்ல அந்த மியூசிக் கண்டக்டர் நார்மன் எல்லார்கிட்டயும், நம்ம டாம் வாசிக்கிற அந்த பியானோ இப்பதான் முதல் தடவை ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, இது பேட்ரிக்கோட பியானோ, இன்னைக்கு நைட் இது சுவிட்சர்லாந்து போக போகுது, போன வருஷம் பேட்ரிக் இறந்துட்டாரு, அவருக்கு டெடிகேட் பண்றதுக்காக தான் இந்த கான்சர்ட் நடக்குதுன்னு சொல்றாரு. இப்ப பார்த்தா அந்த பியானோக்குள்ளதான் ஏதோ ரகசியம் இருக்குன்னு புரியுது. ஆனா அது என்னன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் வாசிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு தன்னோட பாக்கெட்ல இருக்கிற போனை எடுத்து ஆடியன்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்றான். அவன் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். மேல ஸ்டேஜ்ல ஹீரோ வாசிட்டு இருக்கும் போது நமக்கு ஏன் போன் பண்றான் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதுக்குள்ள அந்த போன் கட் ஆகுது. உடனே வெளியில வந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோவுக்கு கால் பண்றான். ஆனா ஹீரோவால அந்த போனை எடுக்க முடியல. இருந்தாலும் ஹீரோ போனை டக்குன்னு நோட்ஸ் குள்ள வச்சு, எம்மாவுக்கு ப்ராப்ளம், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ப்ராப்ளம், நீ உடனே அங்க போன பியானோ வாசிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் இருக்கிற பால்கனிக்கு போக, அங்க நம்ம ஹீரோவுக்கு நோட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தான்ல அந்த வேலையால் வர்றான். இப்ப அவன் கிட்ட ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த மெசேஜை காட்ட அவன் வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் அவனை கொன்னுறான். இப்ப பார்த்தா அந்த வேலையால் கில்லர் செட் பண்ண ஆளு. இப்ப கில்லர் ஹீரோ கிட்ட, நீ மேல பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல, ஹீரோ மேல பாக்குறான். பார்த்தா அங்க அவன் ஃப்ரெண்ட் செத்து கிடக்குறான். அதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோ கிட்ட அந்த கில்லர், நீ அடுத்து பேட்ரிக்கோட அன்பிளேயபிள் பீஸ வாசிக்கணும்னு சொல்றான். உடனே ஹீரோ அவங்க கிட்ட பயந்துகிட்டு, என்னால அதை வாசிக்க முடியாது, அந்த நோட்ஸ் எல்லாம் எனக்கு மனப்பாடமா தெரியாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த கில்லர், அதனாலதான் நான் என்னோட ஆள் கிட்ட கொடுத்து அந்த நோட்ஸ் அவன் ஃபைல்ல வைக்க சொன்னேன். முக்கியமா நீ அந்த நோட்ஸோட கடைசி 4 பார கரெக்டா வாசிக்கணும், அப்பதான் நீ உயிரோட வெளியில போக முடியும்னு சொல்றான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடைசி 4 பார வாசிக்கும் போதுதான் ஹீரோ ஸ்ட்ரக் ஆயிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட, நான் அந்த பேப்பரை கசக்கி கீழே போட்டுட்டேன், உன்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கான்னு கேட்க, கில்லர் அவங்க கிட்ட, என்கிட்ட இன்னொரு காப்பி இல்ல, நீ பண்ணது தப்பு, இப்ப பிரேக் வரும், நீ எப்படியாவது அந்த நோட்ஸை தேடி எடுத்துட்டு வந்து அதை வாசின்னு சொல்றான். இப்ப அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் செத்தான்ல, அவனோட ஒய்ஃப் அவனை தேடிக்கிட்டு வெளியில போறா. ஆனா அவளையும் அந்த கில்லரோட அசிஸ்டன்ட் கழுத்து அறுத்து கொன்னுறான். இப்ப பிரேக் வந்தோடனே ஹீரோ ஓடி போய் அந்த குப்பை அள்ளுறவங்க கிட்ட அந்த நோட்ஸ் இருக்கான்னு பார்த்தா, அதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் எரிச்சிடறான். உடனே ஹீரோ டிரெஸ்ஸிங் ரூமுக்கு ஓடி போய் இன்டர்நெட்ல செக் பண்ணி அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வாசி பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதிக்கிறான். இப்ப கட் பண்ண அந்த பிரேக் முடிஞ்சு கான்சர்ட் ஆரம்பிக்குது. அப்ப அந்த கில்லர் ஹீரோ கிட்ட, உன்னோட குரு பேட்ரிக் இருந்தார்ல, அவருக்கு அவரோட ஃபேமிலியை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா அவரோட பியானோ தான், அந்த பியானோல ஒரு எம்பெட்டட் லாக் இருக்கு, அந்த லாக்கை உருவாக்குனதே நான் தான், அந்த அன்பிளேயபிள் மியூசிக்கோட கடைசி 4 பார நீ தப்பு இல்லாம வாசிச்சாதான் அந்த லாக் ஓபன் ஆகும், அந்த லாக்குள்ளதான் பேட்ரிக்கோட சுவிஸ் பேங்க் சேஃப்டி லாக்கரோட சாவி இருக்கு, அதனால நீ கரெக்டா வாசிச்சாதான் அந்த லாக் ஓபன் ஆகி அந்த கீ வெளியில வரும்னு சொல்றான். ஹீரோவுக்கு இப்ப ஏன் அப்படி மிரட்டறானு புரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த கீ எடுத்து அந்த பேட்ரிக்கோட சுவிஸ் பேங்க் லாக்கரை திறந்து அவரோட விலை மதிப்பு இல்லாத பொக்கிசங்கள் எடுத்து அந்த கில்லர் பிளான் பண்ணிருக்கான். அதுக்காக தான் ஹீரோ தப்பு இல்லாம வாசிக்க சொல்லி கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டறாங்கிறது புரிய ஆரம்பிக்குது. இப்ப கட் பண்ணா ஹீரோ அந்த அன்பிளேயபிள் பீஸ வாசிக்க ரெடி ஆகுறான். ஆக்சுவலா அது கான்செப்டோட லிஸ்ட்லயே இல்ல, இருந்தாலும் அவன் நான் அதை வாசிக்கிறேன்னு சொல்ல ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆகுறாங்க. இப்ப ஹீரோ அந்த அன்பிளேயபிள் பீஸ சூப்பரா வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் டெம்போவை கரெக்டா மெயின்டைன் பண்ணலனா அந்த கடைசி 4 பார ஒழுங்கா வாசிக்க முடியாது. அதனால ஹீரோ வேகமா வாசிக்கும் போதெல்லாம் கில்லர் அவங்க கிட்ட ரொம்ப வேகமா வாசிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோ பரபரன்னு வாசிக்கும் போது அந்த பியானோக்குள்ள இருக்கிற அந்த லாக் எல்லாம் விலகி உள்ள இருக்கிற அந்த கீ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்ந்து வெளியில வரத காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வாசிச்சு முடிக்கிறப்ப அந்த 4 பாரோட கடைசி நோட்டை வாசிக்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நோட்டை மாத்தி அழுத்துறான். கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா கை தட்டுறாங்க. இப்ப கடுப்பான அந்த கில்லர் ஹீரோ கிட்ட, நீ தெரிஞ்சேதான் தப்பான நோட்டை வாசிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, ஆமா அது தப்பான நோட்னு எனக்கு தெரியும், ஆனா அது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கறாங்க. இப்ப கில்லர் ஹீரோ கிட்ட, நீ மறுபடியும் போய் வாசி இல்லன்னா உன் ஒய்ஃப கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். ஆனா ஹீரோ அதை கேட்கவே இல்ல. அவன் டக்குன்னு தன்னோட ஒய்ஃப் பக்கம் லைட்டை திருப்ப சொல்லி அவளை லைம் லைட்ல கொண்டு வரான். அப்படி பண்ணா எல்லார முன்னாடியும் கில்லர் அவளை சுட முடியாதுன்னு ஹீரோ பிளான் பண்றான். இப்ப கில்லரோட அசிஸ்டன்ட் விஷயம் கை மீறி போயிடுச்சுன்னு கில்லர் சொல்றதை செய்யறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப பார்த்தா ஹீரோ தன்னோட ஒய்ஃப பாட சொல்றான், அவளும் பாட ஆரம்பிக்கிறா. இப்ப கில்லர் அவங்க கிட்ட, உன்னோட ஒய்ஃப சுட போறேன்னு மிரட்ட, உடனே ஹீரோ ஒய்ஃப காப்பாத்துறதுக்காக மேல ஓடுறான். பாதி வழியில அந்த கில்லர் வந்து ஹீரோவை அடிக்கிறான். அதுவும் இல்லாம பார்த்தா கில்லர் அவனோட அசிஸ்டன்ட்டையும் சுட்டு கொன்னிருப்பான். இப்ப பார்த்தா அந்த ஆடிட்டோரியத்துக்கு மேல லைட் எல்லாம் கட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வச்சு ஹீரோ அந்த கில்லர் அடி அடின்னு அடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த சண்டையில கில்லரோட துப்பாக்கி எகிரி போய் அங்க லைட் கட்டுற கம்பியில மாட்டிக்கிட்டு நிக்குது. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண கில்லர் அவனை பிடிச்சி இழுக்கிறான்.
அப்படி மல்லு கட்டும் போது ரெண்டு பேரும் தடுமாறி கரெக்டா அந்த ஸ்டேஜ் மேலேயே விழுறாங்க. அந்த கில்லர் பியானோ மேலேயே விழுந்ததுனால அடிபட்டு செத்து போயிடுறான். ஆனா ஹீரோ பொழைச்சுக்கிறான், அவனோட கால் உடஞ்சிருது. இப்ப கட் பண்ணா போலீஸ் வராங்க, அங்க இருக்கிற டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு போறத காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ கால்ல கட்டு போட்டிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லும் போது ஹீரோ அங்க ட்ரக்ல அந்த பியானோ ஏத்துறத பாக்குறான். உடனே அவன் ஹீரோயின் கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியானோ கிட்ட போறான். அங்க போய் மறுபடியும் அந்த அன்பிளேயபிள் பீஸ் ஆஃப் மியூசிக்க வேகமா வாசிக்கிறான். இந்த தடவை அந்த கடைசி நோட்டை கரெக்டா வாசிச்சுட்டு பார்த்தா எதுவுமே நடக்கல. அந்த கடைசி நோட்டை மறுபடியும் அழுத்தி எழுத்தி பாக்குறான். ஆனா அந்த கீ வெளியில வரவே இல்ல. உடனே அவன் ஏமாந்து போய் திரும்பி நடக்கும் போது பின்னாடி அந்த பியானோக்குள்ள இருக்கிற லாக் ஓபன் ஆகி ஒரு மெட்டல் கீ வெளியில வந்து கீழே விழுற சத்தம் கேக்குது. உடனே ஹீரோ ஆச்சரியத்தோட திரும்பி வந்து குனிஞ்சு அந்த கீ எடுக்கிற மாதிரி இந்த படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. அதாவது அவனோட குருவோட அத்தனை பொக்கிஷமும் அவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம். தன்னோட பொக்கிஷத்தெல்லாம் ஒரு லாக்கர்ல போட்டு அதுக்கு ஒரு லாக் ரெடி பண்ணி அதை ஓபன் பண்ணணும்னா அந்த அன்பிளேயபிள் பீஸை கரெக்டா வாசிக்கணும்னு இவங்க பண்ணி இருந்த இந்த திரைக்கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.